ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தலப்பாக்கட்டு பிரியாணி வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் டேஸ்டியாக குலையாமல் ஹோட்டல் டேஸ்ட்லேயே பிரியாணி ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட், நம்ம ஒரு பிரியாணி ஸ்பைஸ் பவுடர் அரைக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன். இது போக ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் நிறைய எடுத்துடாதீங்க, பிரியாணி டேஸ்ட் ஆல்டர் பண்ணிடும். அதனால் ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா போதும். ஒரு ஜாதிப்பூ, கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, மூணு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 7-8 பீஸ் கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு 20 கேஷ்யூஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. ஸ்பைஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 6-8 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலாவும் ஸ்பைஸ் பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல பிரியாணி மசாலா, வெங்காயம்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் ஆயாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பைஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இதுக்கு 10-12 ஒரு 12 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஏன்னா நம்ம கேஷு இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம், சீக்கிரமாக கறியிடும். 12 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கேஜி சிக்கனை ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 4 மினிட்ஸ் ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள். ஃபோர் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ திரும்பவும் இதை நான் 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறாதீங்க, 2-3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கேஜி பிரியாணிக்கு நான் 3.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் 3.5 கப்லேருந்து 4.5 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் 1 கப் தண்ணி இருக்கனால 3.5 கப் அரிசிக்கு நான் 6 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணுறோம். சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1/2 லெமன்லேருந்து 1 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாத தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்போ, காரம் பத்தலைனா பெப்பரோ, இல்லை புளிப்பு பத்தலைனா லெமனோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கூட இப்போ ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச சாதம் ஆட் பண்ண போகிறோம். நான் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே 3.5 கப் அரிசியை 3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ அந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விட போகிறோம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை எவ்வளோ லோவர் பண்ண முடியுமோ அவ்வளோ லோவர் பண்ணும்.
உங்கள்கிட்ட இருக்கிறதுலே சின்ன பேனரில் சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 10-12 minutes நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறீங்க. நான் மேலே ஒரு வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆவி வெளியில் பறக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ 12 minutes ஆகிடுச்சு, உடனே ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஒரு 20 minutes அப்படியே மூடியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வெயிட்டையும் பிளேட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்ல உதிரியாக குழையாமல் டேஸ்டியான தலப்பாக்கட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் கீழேருந்து எடுத்து காமிக்கிறேன், அடி பிடிச்சிருக்காது. இந்த பிரியாணியை ஜென்டிலாக இப்படி பிரித்து விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கேக் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, பாதி பிரியாணியை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு பிரித்து விட்டுருவேன். இப்படி தனித்தனியாக பண்ணிங்கன்னா குழையாமல் ஈஸியாக நீங்கள் ஃப்ளஃப் அப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீட்லேயே டேஸ்டியான தலப்பாக்கட்டு பிரியாணி ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சிக்கன் 65, பாயில்டு எக் அண்ட் ரைத்தா கூட சர்வ் பண்ணி சூடாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.